வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் அரண்மனை ஃபோர் படத்தோட நாலாவது நாள் வசூல் எவ்வளோ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாலாவது நாள் 3 கோடி ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 18 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் அரண்மனை ஃபோர் படம் நாலாவது நாள் 20 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 95 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் நாலாவது நாள் 50 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 2 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் அரண்மனை ஃபோர் படம் நாலாவது நாள் 60 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 3 கோடியே 30 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் நாலாவது நாள் 10 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அதாவது வெளிநாடுகளில் நாலாவது நாள் 1 கோடியே 10 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 5 கோடியே 25 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் அரண்மனை ஃபோர் படம் நாலாவது நாள் மட்டும் 5 கோடியே 50 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 30 கோடியே 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கில்லி படம் தமிழ்நாட்டில் 17வது நாள் 14 லட்ச ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 24 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 17வது நாள் 1 லட்ச ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 2 கோடியே 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கில்லி படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 1 கோடியே 62 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனலாக 71 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனலாக 13 கோடியே 55 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கில்லி படம் 17வது நாள் மட்டும் 15 லட்ச ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 42 கோடியே 5 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தீனா படம் உலகம் முழுவதும் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 3 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரத்ன படம் தமிழ்நாட்டில் 11வது நாள் 40 லட்ச ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 16 கோடியே 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 68 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 11வது நாள் 4 லட்ச ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 2 கோடியே 4 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 11வது நாள் 2 லட்ச ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 5 கோடியே 72 லட்ச ரூபாயை ரத்தனம் படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 35 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 11வது நாள் இந்த படம் 5 லட்ச ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 4 கோடியே 75 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ரத்தனம் படம் 11வது நாள் மட்டும் 51 லட்ச ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 30 கோடியே 14 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.